கடந்த பதிவிலே நாம் பார்த்தவை ஒரு சிருஷ்டி எப்படி நடக்கிறது, பிரஜா உற்பத்தி எப்படி ஆகிறது என்பதை பற்றி சொல்லியிருந்தார். இந்த பதிவிலே கனவு என்பது எப்படி ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக கனவு என்பது ஏற்படக்கூடிய நேரம் மிகவும் குறைவாக இருக்கும். ஆனால் நமக்கு அது நீண்ட நெடிய நேரம் அந்த கனவிலே இருந்தது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். எப்பொழுதெல்லாம் கனவு ஏற்படுகிறது என்றால், எப்பொழுதெல்லாம் நம்முடைய மூத்தரப்பை முழுவதுமாக நிரம்பி அதே போல மனப்பையும் நிரம்பி இந்த இரண்டும் உந்துதல் என்கிற தன்மையை பெறும்போது உண்ட உணவு முழுவதும் செரிமானமாகி மலக்குடலுக்கு தள்ளப்பட்ட பிறகு பித்தப்பையிலே இருந்து கசிந்து வந்த பித்த நீரானது சிறுகுடல் பெருகுடல் வழியாக அந்த மலக்குடலை சென்று தொடும்போதெல்லாம் நமக்கு கனவு ஏற்படுகிறது என்று காகபுச்சந்தர் பெருமான் சொல்லுகிறார். இதை அவருடைய வரிகளிலேயே பார்க்கலாம். நோக்கியே சொல்லுகிறேன் கனவின் செய்கை, நுண்ணறிவால் கண்டகனா சொல்வேன் கேளு. தாக்கிய பிராணனது இடவிழாவில் தான் இறங்கி மலஜலத்தை தொடும்போதெல்லாம் ஆக்கியதோர் பித்த நீர் கீழிறங்கும். அது வாயில் வந்தவுடன் நினைவு தப்பும். ஏக்கிய நடுநினைவை மாற்றி கண்ணை இருக்கியிடுமே அறிவு மாறும் சொல்லே. சொல்லுமே வலதுபுற விழாவின் கீழே சொன்ன அறிவது இறங்கில் மலமே கூடும். வெல்லுமே தன் அறிவை விழுங்கிக் கொள்ளும். மேல் எழுந்த நினைவெல்லாம் கனவும் ஆகும். புல்லுமே நினைவில் உள்ள மற்றதெல்லாம் புகழுமே சடம் மறந்து காதங்கேளா. மல்லுமே போர் புரிந்த விதமே காண வாதபித்த சிலத்துமத்தை போக்குவீரே. போக்குவீர் என்று சொல்லி போக்கத்தானே பொருளதனை சொல்லி வைத்தேன் இடங்கள் தோறும். நாக்கு மேல் அண்ணாக்கு உண்ணாக்குள்ளே நடுத்தமரை தான் திறந்தால் உச்சிவாசல். மூக்கு மேல் தண்டி நிலை முனை மூக்குக்குள் முளைத்தெழுந்த வாசி வர பார்த்த பேர்கள் தாக்குவார் பொருவ நடு மேலே பார்ப்பார் தமர் வாசல் அரைத்திருக்கும் பூட்டுத்தானே என்பதாக சொல்லுகிறார். இங்கே கனவு என்பது பிராணனாகப்பட்டது உடல் முழுவதும் எப்பொழுதும் பரவியே இருக்கிறது. அந்த பிராணன் கீழிறங்கும் போது அந்த பிராணனின் அசைவு காரணமாக பித்த நீராகப்பட்டது கிளம்பி அது மலஜல பகுதிகளை தொடும்போது இந்த கனவு என்பது ஏற்படுவதாக சொல்லுகிறார். உடலியல் சார்ந்து பார்க்கும் போது கல்லீரலில் உற்பத்தி செய்யப்பட்டு பித்தப்பையிலே சேகரம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நீர் பித்த நீர் என்று கொள்ளலாம். ஆனால் புஜந்தர் பெருமான் காட்டியிருப்பது போல உண்ட உணவு ஒரு வகையான மேகமாக மாறி தலைக்குள்ளே சென்று அங்கே ஒரு மேகம் படர்ந்திருக்கிறது. அந்த மேகத்திற்கும் பித்த மேகம் என்று பெயர். அதிலிருந்து கசிந்து இறங்கக்கூடிய நீருக்கும் பித்த நீர் என்றே பெயர் என்றும் சொல்லியிருக்கிறார். அந்த பித்த நீராகவும் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவை இறங்கி மலஜலத்தை தொடும்போது இந்த கனவு என்கிற ஒன்று ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் தம்முடைய நூலிலே சொல்லும் போது, கனவு என்பது மனமாகப்பட்டது தன்னுடைய தொழில் விட்ட நேரத்திலே தான் இதுவரை செய்து வந்த காரியங்களை ஆராய்ச்சி செய்து பார்ப்பதாகத்தான் இருக்கும். உண்மையிலேயே கனவு என்பது நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை என்பதாக சொல்லியிருந்தார். இங்கே புஜந்தர் பெருமான் இப்படியாக சொல்லுகிறார். இதிலே மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற வகையிலே எந்த விஷயத்தை நாம் பார்த்தாலும் அதன் உள்ளே சொல்லியிருக்கக்கூடிய ஆழ்ந்த பொருளை மாத்திரமே நாம் கருத வேண்டியிருக்கிறது. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரை பொறுத்தவரையிலே ஆழ்ந்த ஞானத்தை மாத்திரமே நமக்கு பதிவு செய்திருக்கிறார். உடல் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவிற்கு அவர் அக்கறை காட்டவில்லை, அதை பற்றி நமக்கு சொல்லித்தரவும் இல்லை. என்றாலும் கூட நடவடிக்கை கிரமம் போன்ற நூல்களை சொல்லும் போது உணவு கட்டுப்பாடு பற்றி சுவாமி நமக்கு மிகவும் அருமையாக சொல்லியிருக்கிறார். உணவு கட்டுப்பாடு, ஆடை குறித்த விஷயங்கள், உடலில் இருக்கக்கூடிய ரோமங்களை மழிக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள், இப்படியாக பலவற்றை பற்றி நமக்கு சுவாமி சொல்லி தந்திருக்கிறார்.
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையாகப்பட்டது கனவாகும், நாம் இப்பொழுது சொப்பனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சுவாமி சொல்லுகிறார் என்றால், அந்த சொப்பனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சொப்பன வாழ்க்கையிலே சிகை மழித்தல் மழிக்காமல் இருத்தல் என்பதை பற்றிய அக்கறை எங்கிருந்து வருகிறது? சரீரம் என்பது ஜீவனாகிய ஆன்மாதான் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் போது இந்த உடலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையே, இந்த உடலுக்கு எதை செய்தால்தான் என்ன என்பதாக நமக்கு குழப்பங்கள் இல்லாமல் ஏற்பட செய்யும். உண்மை அது அல்ல. நிஜமான சரீரம் என்பது ஜீவனாக இருக்கிறது. புறத்தில் இருக்கக்கூடிய இந்த உடலாகப்பட்டது நாம் வாழ்வதற்கு தேவையான தளமாக இருக்கிறது. இந்த வீட்டின் உள்ளேதான் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்காகப்பட்டது சிரசின் உள்ளே நடுவிலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடு இருந்தால்தான் அந்த விளக்கு பாதுகாப்பாக இருக்கும். வீடு இல்லாத போது விளக்கு என்பது இல்லாமல் போய்விடும். எனவே ஜீவன் முக்கியமானது என்பதற்காகவே ஜீவனை பிரத்யேகப்படுத்தி காட்டியிருக்கிறார்களே தவிர, இந்த உடலை பற்றி எந்த விதமான மோசமான ஒரு முடிவுக்கும் சுவாமி வந்திருக்கவில்லை. ஞானிகளை புரிந்து கொள்வது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். அந்த வகையிலே பார்க்கும் போது மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற வகையிலே நாம் நம்முடைய அறிவை கொண்டு சீர்தூக்கி பார்த்து சுவாமி சொன்ன விஷயங்களையும் உடலில் சார்ந்து மற்ற சித்தர்கள் பீடும் முனிவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நாம் ஒப்பீடு செய்து பார்த்து சரியான ஒன்றை தெரிந்தெடுத்து அதிலே நாம் தெளிவு பெற வேண்டும் என்பதே அவசியம். அந்த வகையிலே இங்கே காகபுசுந்தர் பெருமான் நூலிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களும் கூட நமக்கு அவசியமான ஒன்றாகவே இருக்கிறது. உடல் சார்ந்து வரக்கூடிய பல விஷயங்களை இவர் இங்கே சொல்லி வருகிறார். அவற்றை நாம் பார்க்கலாம். இதிலே நாக்கின் மேல் அந்நாக்கில் உன்னாக்குள்ளே நடுத்த முறை தான் திறந்தால் உச்சி வாசல் என்று சொல்லுகிறார். அங்கே இவர் சொல்லும் போது இந்த அந்நாக்கு பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதியிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உள்நாக்கு என்கிற ஒன்று இருக்கிறது. அந்த உள்நாக்கின் மையத்திலே ஒரு சிறிய துவாரம் இருக்கிறது. அந்த துவாரமாகியது உச்சி வாசல், உச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு பாதையாக இருக்கிறது. அந்த பாதையிலே வாசியினுடைய போக்கை கண்டறிந்தவர்கள் எல்லாவற்றையும் வென்று விடுவார்கள் என்று சொல்லுகிறார். அந்த குருவ நடு மேலே பார்க்கக்கூடிய அந்த பார்வைக்கு அடைத்திருக்கக்கூடிய ஒரு அடைப்பு இருக்கிறது. அதற்கு தமர் வாசல் அடைப்பு என்று பெயர், குருவ பூட்டு என்றும் பெயர். அந்த பூட்டை உடைத்தால்தான் நாம் அவற்றை காண முடியும் என்று சொல்லுகிறார். அங்கே பூட்டாக தாளாக இருப்பது என்பது கபம் என்று சொல்லக்கூடிய கோழை என்பதாக சொல்லுகிறார். நமக்கு காலநிலை மாற்றத்தால் அல்லது வேறு ஏதோ ஒரு காரணங்களால் நீர்க்கோவையின் காரணமாக ஏற்படக்கூடிய கபம் என்பது அல்ல. காசநோய் போன்றவை பாதிக்கப்பட்ட போது, ஈழை இழுப்பு நோய் பாதிக்கப்பட்ட போது ஏற்படக்கூடிய கபம் அல்ல. இந்த கபம் என்பது நடுத்தமரின் உள்ளே சுழுமுனை என்று சொல்லக்கூடிய தலையினுடைய அடிப்பாகத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே தங்கி இருக்கக்கூடிய ஒரு வகையான மேகம் போன்ற அமைப்பு அது மறைத்திருக்கும். இதையே வள்ளல் பெருமான் ஏழு திரைகள் என்று சொல்லுகிறார். அப்படியாக அந்த திரைகளைத்தான் இங்கே பூட்டு என்று சொல்லுகிறார்கள். எல்லாம் ஒன்றுதான், வார்த்தைகள் வேறு வேறு விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. அதை சரியாக புரிந்து கொண்டால் நாம் சரியான பாதையை நோக்கி திரும்புவதற்கு உதவியாக இருக்கும். அடுத்த பாடலை பாருங்கள். பூட்டுடைத்து கண்டவர்கள் மெத்த உண்டு, புத்தியுள்ளோர் அவர்களே சித்தர் சித்தர். இந்த பூட்டை உடைக்க தெரிந்தவர்கள் யாரோ அவர்கள்தான் சித்தர்கள் என்று சொல்லுகிறார். ஆட்டம் இதில் காண்பார்கள் அநேகம் காட்சி, அம்மம்மா என்றார்கள் சுத்த வீரர். காட்டம் விறகெய்தாமல் தீயிடாமல் கதர்மதிக்கு மத்தியது புருவமத்தி. நாட்டமிட கோபுரத்தின் வாசல் போட்டு நாசி முனை குருவமத்தி திறந்து கொள்ள என்று சொல்லுகிறார். நாசி முனை என்று சொல்லுவதால் நாம் வெளியிலே இருக்கக்கூடிய இந்த மூக்கின் நுனி என்பதாக கொள்ளக்கூடாது. நாசி முனை என்பது நம்முடைய மூக்கின் வழியாக உள்ளே செல்லக்கூடிய இரு துளைகளும் அன்னாக்கின் பின்புறம் உள்ள இரு துளைகளும் சேரக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய குகை போன்ற ஒரு அமைப்பின் மேல் பாகத்திலே தோணி போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த தோணி போன்றது வீழ்வளைவு என்று சொல்லுவார்கள், தோணி அமைப்பு என்று சொல்லுவார்கள். இதையே வள்ளல் பெருமான் தோணி ஒன்று இருக்கிறது என்பதாக சொல்லியிருக்கிறார். இந்த தோணி தான் நம்முடைய ஜனன சாகரத்திலிருந்து நம்மை கடைத்தேற்றக்கூடிய தோணியாக இருக்கிறது. அந்த தோணியின் மையத்திலே ஒரு சிறிய துவாரம் இருக்கிறது. அந்த துவாரம் தான் பத்தாவது வாசல், சிறுவாசல், நடுவாசல், தமர் வாசல் என்று சொல்லக்கூடியது. அந்த வாசலை அடைத்திருக்கக்கூடிய கபம் என்று சொல்லக்கூடிய அடைப்பிற்குத்தான் குருவ பூட்டு என்ற பெயர். அந்த இடத்தைத்தான் இங்கே சொல்லுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். மறந்து விடலாகாது தினம் ஓர் காலம், வாய்ப்பு தற்றலாகாது அடக்கமாகில், கறந்து விழும் பாலமிருதம் மனதில் தானே, துங்கினவர் போலிருக்கும் ஏங்கிடாதே. கறந்து கொள்ள சொன்னாரே மற்றொரு வீட்டில், கால்விக்க சொல்லவில்லை உள்ளேதானே என்று சொல்லுகிறார். இது என்ன என்றால், இந்த யோக சாதனம் பழகும் போது அந்த
புருமத்தியம் என்று சொல்லக்கூடிய நாம் இப்பொழுது முன்பே காட்டி கொடுத்த அந்த சுழுமுனை என்கிற இடத்திலே இருந்து மெல்லிய திரவம் போன்று அமிர்தம் என்பது இறங்கும், கவம் என்பதும் அதன் வழியாகவே இறங்கும். இப்படியாகத்தானே அங்கிருந்து அந்த திரவங்கள் இறங்கக்கூடிய நிலைகள் இருக்கின்றன. அதை கடந்து மேலே போகும் போது ஒரு வகையான ஞான சித்தி நமக்கு ஏற்படும். அதிலே நமக்கு மிகப்பெரிய ஆற்றல்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த நிலையிலே போகும் போது அந்த மாதிரியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல்களிலே மனதை வைத்து அதிலே சென்று நாம் வீணாகி போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் கலந்து கொள்ள சொன்னாரே மற்றொரு வீட்டில் கால் வைக்க சொல்லவில்லை உள்ளேதானே என்று சொல்லுகிறார். செல்லும் வழியிலே ஏராளமான செல்வங்கள் இருக்கின்றன. அதை சித்தர்களாகக்கூடிய ஒரு மனிதர்கள் கண்டுகொள்ளக்கூடிய பல வகையான ஆற்றல்கள் யோக சித்திகள் பலவாய் இருக்கின்றன. அவற்றை நாம் தீண்ட வேண்டாம், அவற்றை பார்க்காதீர்கள். அதை தாண்டி இன்னும் மேலே செல்லுங்கள், அங்கேதான் உங்களுக்கு தேவையான ஒன்று இருக்கிறது. கீழே இருப்பதை எல்லாம் ஒதுக்கி விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக யோக சாதன மார்க்கத்திலே இரண்டு வகையான நிலைகளை சொல்லுவார்கள். ஒன்று இதி இதி என்று சொல்லக்கூடிய மார்க்கம், மற்றொன்று நேதி நேதி என்று சொல்லக்கூடிய மார்க்கம். இரண்டுமே நல்ல வழிதான் என்றாலும் சரியான பாதையை தெரிந்து கொள்வதற்கு நேதி என்கிற மார்க்கமே சரியாக இருக்கும். இதி என்றால் இதுதான் இதுதான் இதைத்தான் நான் தேடினேன் என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொன்றையும் பற்றி கொண்டே செல்வது இதி இதி என்கிற மார்க்கம். நேதி நேதி என்பது இதையெல்லாம் நான் எதிர்பார்க்கவில்லை, இது நான் தேடிய ஒன்றல்ல, இது அல்ல நான் தேடிய பொருள், நான் தேடிய பருப்பொருள் வேறு ஒன்று இருக்கிறது, அந்த பரம்பொருள் எனக்கு தேவை என்று சொல்லி நமக்கு தெரியக்கூடிய மற்ற விஷயங்களை புறந்தள்ளிவிட்டு மேலும் மேலும் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வது நேதி நேதி என்கிற மார்க்கம். இந்த இரண்டு வகையான மார்க்கங்களுமே யோக மார்க்கத்திலே இருக்கின்றன. அதிலே நாம் எதை தேர்ந்தெடுத்து செல்கிறோம் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு இங்கே விளங்குகிறது. அடுத்தபடியா அடுத்த பாடலிலே உள்ளேதான் பாலமிருதம் வடியும் என்பார். உண்ட அன்னம் பசி அடக்கும் வாராதாகும். தெல்லினேன் இது விவரம் தெரிந்து கொள்ள தெரியாவிட்டால் நான் சொன்ன சூட்சம் பாரு. கல்லேதான் வடியும் என்பார் உச்சி வாசல், கட்டறுத்தாலே கோழை வடியும் அல்லோ. பிள்ளைகள் இது அறியார் மட்டியாகும், பேசினான் நான் அறுத்து மேலே சென்றேனே என்று சொல்லுகிறார். இங்கே அவர் சொல்லும் போது கல்லு போன்ற பாலமிருதம் ஒன்று அந்த புருவமுத்தியிலிருந்து உள்ளே இறங்கும். கல்லு போல இருக்கும் அதனுடைய சுவை. கல்லு என்று சொன்னால் நாம் இயல்பிலே பார்க்கக்கூடிய பனைமரத்திலே அல்லது தென்னமரத்திலே இருந்து எடுக்கக்கூடிய கல் என்பது போதை ஏற்படுத்தக்கூடியதாகும், கிறுகிறுப்பு மயக்கம் போன்றவற்றை ஏற்படுத்த செய்யும். அதுபோலவே இந்த கல் என்று சொல்லக்கூடிய ஒன்றும் தலையிலிருந்து இறங்கும் போது கிறுகிறுப்பு மயக்கம் போன்றவை ஏற்படுத்தவே செய்யும். அதற்காகவே இதற்கு கல் என்ற பெயரை கொடுத்திருக்கிறார்கள். காரணமாகவே அந்த பெயரை இதற்கு கொடுத்திருக்கிறார்கள். இதை நாம் பார்க்கும் போது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் கேரள தேசத்திலே வாழ்ந்திருந்த எழுத்தச்சன் என்கிற ஒரு பெரிய மகான் எஞ்சான் பனையில் ஊறிய கல்லையாகவும் பருகியிருந்தார் என்று சொல்லியதை நாம் பார்த்திருந்தோம் என்பதை இங்கே நாம் ஒப்பீடு செய்து பார்த்து கொள்ள வேண்டும். ஞானபிதாவும் அங்கிருந்து இறங்கக்கூடிய அந்த அமிர்தத்திற்கு கல் என்கிற பெயரையே சொல்லுகிறார். இங்கே காகபுஜந்தர் பெருமானும் அதை கல் என்றே சொல்லுகிறார் என்றால் இவற்றை ஒப்பிட்டு பாருங்கள். கல்லுக்கு இருக்கக்கூடிய அத்தனையான குணங்களும் இந்த கல்லுக்கும் இருக்கும் என்பதை நாம் ஒத்து பார்த்து கொண்டால் சரியாக இருக்கும் என்பது தெரியும். அந்த கல்லமிர்தம் இறங்கிய பேர்களுக்கு சித்தவித்தை பயிற்சி செய்பவர்களுக்கு சரியாக நீங்கள் உங்களை சீர்தூக்கி பார்த்தீர்கள் என்றால் கிறுகிறுப்பு இருக்கும், தலை சுற்றல் இருக்கும், எழுந்து நடக்கும் போது கீழே பிடித்து தள்ளுவது போன்ற ஒரு தடுமாற்றம் இருக்கும். இப்படியான அனுபவங்கள் சில சமயங்களிலே நமக்கு ஏற்படுவது உண்டு. இவை எல்லாமே நம்முடைய புருவப்பூட்டு திறந்து அதன் வழியாக கீழே இறங்கி வந்திருந்த அந்த கல் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நம்முடைய தொண்டை வழியாக நாம் பானம் செய்து அதை இறைப்பைக்குள்ளே அனுப்பிய காரணத்தினால் தான் ஏற்பட்டது என்பதை நாம் இங்கே ஒப்பீடு செய்து பார்த்து கொள்ளலாம். அடுத்தபடியாக அமிர்த விவரம் என்கிற தலைப்பிலே பாடல்களை சொல்லுகிறார். சென்றேனே உச்சி நீர் தாயே ஆகும், சிரசில் உள்ள நீர் எல்லாம் வாழையாகும். சென்றேனே உச்சி மேல் கபால ஓட்டில், சென்றதினால் உச்சியின் கீழ் கோழை கண்டேன். சென்றேனே அது இறக்க முட்டி நானே, சீக்கிரத்திலே உடைத்தேன் கதவித்தானே. சென்றேனே அக்கதவின் தாழே கோழை, தீயிட்டு நான் எரித்தேன் மேலே தீயே என்று சொல்லுகிறார். இங்கே இந்த வாசலை அடைத்திருந்தது ஒரு கோழை. கோழை என்பது கவம், அந்த கவமாகிய பூட்டு அடைத்திருந்தது. அந்த கபக்கோழை அடைத்திருந்த பூட்டை நான் சுலபமாக திறந்துவிட்டு எப்படி திறந்தேன் என்றால் வாசியை கொண்டே அதை திறந்தேன் என்பதையே இங்கே சொல்லுகிறார். அதை நான் செய்வதற்கு மேலே இருந்த தீ உதவியாக இருந்தது. அந்த தீ என்பது நாம் இதுவரை கண்டு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஞான தீ, ஜீவன் என்று சொல்லக்கூடிய நெருப்பு. அந்த ஜீவன் என்று சொல்லக்கூடிய நெருப்பை வாசியின் மூலமாக நாம் காலை
அந்த மூச்சுக்காற்று என்கிற கால் மூலமாக அந்த கனலை நாம் உசுப்பிய போது ஜீவக்காற்று மேலே சென்று அங்கே தகிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த ஜீவன் என்கிற நெருப்பை மேலும் சுடரச் செய்த காரணத்தால் அந்த நெருப்பின் வேகத்தின் காரணமாகவே மேலே இருந்த அந்த கோளை என்பது உருகி இறந்து 10வது வாசல் தமர் வாசல் என்று சொல்லக்கூடிய அந்த வாசலை திறந்தது என்பதை இங்கே சொல்லுகிறார். என்றால் உள்ளே இருக்கக்கூடிய தீயை அதிகப்படுத்தினால் மட்டுமே இந்த புரோ பூட்டு என்பது திறக்கும். புரோ பூட்டை திறக்கக்கூடிய ஒரே வழி வாசி பயிற்சி மாத்திரம்தான் என்பதை நமக்கு இங்கே சொல்லித் தருகிறார். தீ என்றால் மூலக்கணல், உச்சி வாசல், தீண்டிவிட்டு மேலேறில் தீபஜேதி, தீபஜோதி. நீ என்றால் நான் தெரிய சோதி சொல்லும், நிமிஷம் முதல் எக்காலும் நிகழ்த்தும் ஜோதி. நீ என்றால் வாய் திறக்கும், நியாயம் சொல்லும். இப்படியே உச்சி வெளி கபால மேடை, ஊ என்றால் உள் மூலம் திறந்து காட்டும், உச்சரிக்கும் மந்திரமும் சொல்லும் தானே என்று சொல்லுகிறார். இந்த மேடை, கபால மேடை என்று சொல்லுவது தலைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கபால மேடை. அந்த மேடைக்குள்ளே நாம் இந்த காற்றை செலுத்தி அங்கே இருக்கக்கூடிய அக்னியாகிய ஜீவனை நாம் மேம்படுத்திய போது அது நமக்கு தீபஜோதியாக மாறி மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உருவாக்கி கொடுக்கும். அந்த நிலையிலே நமக்கு சகல விதமான ஞானங்களும் தெரியும். அது மாத்திரமல்ல, எந்த விதமான மந்திரம் சொன்னால் சித்தியாகும் என்பதை அந்த உச்சியிலே இருக்கக்கூடிய ஜீவன் என்று சொல்லக்கூடியது நமக்கு கற்றுக் கொடுக்கும் என்று சொல்லுகிறார். என்றால் மந்திரங்களை கூட நாம் உருவாக்கி கொண்டு விட முடியும் என்பதை சொல்லுகிறார். மற்றொரு நூலிலே காகம் சுந்தர் பெருமான் ஒரு வேறொரு இடத்திலே சொல்லியிருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த வாசிதான் கோலாகும் திறவுகோலு, வசனித்த சொல்லெல்லாம் மந்திரமே ஆகும் என்று சொல்லுகிறார். என்றால் இந்த நிலையை அடைந்த ஒருவர் என்ன சொன்னாலும் அது மந்திரமாக மாறி போகும். மந்திரம் என்பதை நாம் என்னவாக புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய வார்த்தைகளுக்கு மந்திரங்கள் என்று சொல்லுகிறோம். அந்த வகையிலே வாசியை வென்றவன் எது சொன்னாலும் அது மந்திரமாக போகும். அந்த மந்திரங்கள் எப்படி இருக்கும், எப்படி அந்த மந்திரங்களை உருவாக்க வேண்டும் என்பதை கபால மேடையிலே இருக்கக்கூடிய அந்த ஜீவனை நாம் அணுகிச் செல்லும் போது நமக்கு எல்லாமே விளக்கமாகிவிடும் என்பதையே இங்கே காகவச்சந்தர் பெருமான் பதிவு செய்கிறார். சொல்லுமே கபால மதில் சேர்ந்த வாசி, சோதி ஒளி கண்டிடுமே கணலால் காலால், நில்லுமே மூலதலம் வாசி கொண்டு நிமிர்ந்திருந்து பார்க்கவுமே பிடரி ஏறும், கொல்லுமே பிடரி யமன் கோளை தன்னை கொட்டிவிடும் கக்கி விழ சல்லை மெத்த, வெல்லுமே அவ்விடத்தில் பின்னால் நின்று வேதாந்த உச்சி வரை மூலம் பாரு என்று சொல்லுகிறார். இதை நாம் பயிற்சி செய்யும் போது நமக்கு யமனாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இந்த கோளை என்பது ஜீவனை நாம் அடைய விடாமல் தடுத்து நிற்கிறது. அந்த ஜீவனை ஏற விடாமல் தடுத்து நிற்கக்கூடிய அந்த யமன் கோளையை கக்கி விழச் செய்து அதை வெளியேற்றிவிட்டு அதன் மூலமாக உச்சி வரை நாம் சென்று வந்து ஜீவனை மிக சுலபமாக சென்று சேருவதற்கான வழியை அடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய யமன் கோளையை நாம் அகற்றிவிட்டால் நாம் வென்று விடலாம். அதை செய்வதற்கு வேதாந்த உச்சி வர மூலம் பாறை என்று சொல்லுகிறார். இந்த வேதாந்தம் என்று சொல்லுவதே வேதத்தின் முடிவு. வேதம் என்பது நமக்கு தேவையான நியாயங்களை கற்பித்துக் கொடுப்பது. வேதாந்தம் என்பது வேதத்தின் ஒட்டுமொத்த தகவல்களும் தெரிந்து முடித்துவிட்ட கடைசி முடிவு, வேதத்தின் நிறைவு பகுதி, வேதத்தின் அந்தம், வேதத்தின் முற்றான நிறைவு பகுதி என்ற அர்த்தம். அந்த வேதாந்தத்தின் உச்சி வர மூலம் பாரு என்று சொல்கிறார். அந்த வேதாந்தம் உங்களுக்கு விளங்க வேண்டும் என்றாலே உச்சி மூலத்தை அடையக்கூடிய 10வது வாசல் வழியாக தலைக்குள்ளே நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய ஜீவனுடைய இருப்பிடத்திலே நாம் சென்று சேர வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.